பொதுமக்கள் இஸ்லாமிய சட்டங்களை அறிந்து கொள்வதற்கு என்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்? உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இது அமைந்திருக்கிறது. அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிற நாம் அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் என்பதை சரியாக அறிந்து பின்பற்றுவது நம்முடைய கடமையாகும். இதிலே உலமாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல் குர்ஆன், ஹதீஸ், சட்டக்கலை நூல்கள் போன்றவற்றை படித்து சட்டங்களை தெரிந்து கொள்வார்கள். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வாறு சட்டங்களை கற்றுக்கொள்வது, அறிந்து கொள்வது என்று கேட்டால், இதற்கு பிரதானமான வழிமுறையாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கட்டளையிடுவது ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்போ பொதுமக்கள் அவர்களாக குர்ஆனையும் ஹதீஸையும் சட்டக்கலையோடு தொடர்பான நூல்களையும் படித்து தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் உலமாக்களை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த இடத்திலே மிக கவனமாகவும் நிதானமாகவும் பொதுமக்கள் செயற்பட வேண்டும். பொதுமக்கள் தங்களுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டால் நிச்சயமாக மார்க்கத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்ளவும் மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றவும் வழி அவர்களுக்கு கிடைக்கும். இல்லாமல் பொதுமக்கள் தங்களை ஆலிம்கள் என்று நினைத்து கொண்டால், பொதுமக்கள் தங்களை முஃப்திகள் என்று எண்ணிக்கொண்டால், பொதுமக்கள் தங்களை முஜ்தஹிதுகள் என்று நினைத்தால், இது உண்மையிலேயே அறியாமையின் மிகப்பெரிய உச்சகட்ட நிலையாகவே இருந்து கொண்டிருக்கும். அவர்கள் வழிகட்டு போய் மற்றவர்களையும் வழிகெடுக்கிற நிலை தோன்றும். இதை இன்று நாம் பரவலாக பார்க்கிறோம். குறிப்பாக தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே, தகவல் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம், ட்விட்டர் என்று பல்வேறு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி எல்லோருமே இன்று ஆலிம்களாக பரிணமிக்க ஆரம்பித்திருப்பதையும், மார்க்க தீர்ப்பு வழங்குகிற முஃப்திகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே மறுமை நாளைக்குரிய அடையாளங்களில் ஒன்றும் கூட. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுமக்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அல்லது மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வதற்குரிய சரியான வழிமுறை என்னவென்றால், அவர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை அவர்கள் உலமாக்களிடத்திலே கேட்டு தெளிவை பெற்றுக்கொள்வதாகும். அல்ஹம்துலில்லா, இன்றைக்கு பெரும்பாலும் எல்லா ஊர்களிலும் உலமாக்கள் இருக்கிறார்கள் அல்லது பிரதேசங்களிலே உலமாக்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக குர்ஆன், சஹீஹான ஹதீஸ் என்ற அந்த மன்ஹஜிலே பயணிக்கக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் நிறையவே இருக்கிறார்கள். அவர்களிடம் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்பதன் மூலம் தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோக இன்று உலகம் முழுக்க உள்ள உலமாக்களை தொடர்பு கொள்வதற்கான வசதிகளும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அந்த வசதிகளை பயன்படுத்தியும் நாம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதேபோல இன்று நிறைய இணையதளங்களும் வாட்ஸ்அப் குரூப்புகளும் இதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கின்றன உலமாக்களால். எனவே அவர்களிடத்தில் நீங்கள் இந்த சாதனங்களை பயன்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு மார்க்க சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிற அதே நேரத்தில், வழிகெடுக்கக்கூடிய மக்களுடைய விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்குகிறது என்பதற்குரிய அடையாளங்களிலே ஒன்று கல்வி உயர்த்தப்படும். இப்போ கல்வி உயர்த்தப்படும் என்றால் அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லும்போது, அல்லாஹு தஆலா கல்வியை ஒரே அடியாக பூமியிலிருந்து பிடுங்கி எடுத்து விடுவதில்லை. வ இன்னமா யக்பிதுல் இல்ம பிகப்துல் உலமா, உலமாக்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம்தான் அல்லாஹு தஆலா கல்வியை உயர்த்துகிறான். அப்படி கல்வி உயர்த்தப்படுகிற போது அறிவிலிகள்,
மார்க்க அறிவு அற்ற மக்கள் தங்களை தலைவர்களாகவும் ஆலிம்களாகவும் அடையாளப்படுத்துவார்கள். அவர்களிடத்தில் போய் மக்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கிற போது இந்த அறிவிலிகள் முட்டாள்கள், இரையச்சம் இல்லாமல் அல்லாஹுவை பற்றிய பயம் இல்லாமல் அவர்கள் மனம் போன போக்கில் மார்க்க தீர்ப்புகளை வழங்கி தாமும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இவ்வாறாக வழிகெடுக்கக்கூடிய மக்களிடத்தில் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு, நாளை மறுமையில் அல்லாஹுடைய சந்நிதானத்தில் நிற்கிற போது நான் சரியான வழிமுறைகளை பின்பற்றி மார்க்கத்தை கற்று மார்க்க சட்டங்களை அறிந்து அதை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினேன் என்று துணிச்சலாக தைரியமாக அல்லாஹ்விடம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் என்பதையும் இந்த வேளையிலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து அதை பின்பற்றி வாழ்ந்த நல்ல மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.